Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் ஓகே சோ பிளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சோ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஓகே சோ இது வந்து என்ன எக்ஸாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹோட்டல் எக்ஸாம் 2023-2024 அகாடமிக் இயருக்கானது நமக்கு என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 6, 7, 8, 11, and 12 சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க சார் வந்து எங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து சில க்வெஸ்சன்ஸ் வந்து தனியா செட் பண்றாங்க இப்ப யூனிட் 4 வந்து இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால வந்து யூனிட் 4 வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா சோ அப்போ வந்து டோட்டலா 70 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க 65 அண்ட் அபவ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இந்த 1 மார்க்ஸ் ஒன்னு இருக்கு இல்லையா சோ நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கிற 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அதே மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பா சென்டமே வாங்கலாம் ஈஸியா ஓகேவா சோ 50% புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பிளஸ் இன்சைட்ல வந்து ரொம்ப ரேரான க்வெஸ்சன்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படிங்கறத பாப்போம் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல வந்து ரோமன் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் வரும் அதை ஒட்டி எடுத்து வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் அது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து மிங்கிளாய் வரும் இல்லையா சோ அப்ப ரோம் லெட்டர் 2 ல क्वेश्चन நம்பர் 26 28 30 33 36 40 43 and 44 சிங்கிள் ஸ்டார் போட்டிருந்தா இம்பார்ட்டன்ட் ரெண்டு ஸ்டார் போட்டிருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லலாம் சர்க்கிள் ரவுண்ட் போட்டிருந்தா அப்படினா டாப்போ ஸ்பெஷலா வந்து அந்த क्वेश्चन படிக்கணும்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இன்சைட் டாபிக்ஸ் வந்து 1.8.1ங்கற டாபிக் 1.8.2ங்கற டாபிக் யூனிட் 2 ல வந்து ரோம் லெட்டர் 2 ல புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 26, 27, 28, 30, 31, 35, 39, 40, 47, 48, 49, and 50 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 27, 28, 31, 39, 40, and 47, 50 ஓரளவு இம்பார்ட்டன்ட் இன்சைட் டாபிக்ஸ் வரும்போது 2.3, 2.5, 2.6.3 அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ்ல क्वेश्चन नंबर 24 25 26 அப்புறம் 29 31 33 வந்து டாப்பர்ஸ் கண்டிப்பா प्रिபெயர் பண்ணனும் एवरेज ஸ்டூடண்ட்ஸ் प्रिபெயர் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்ல 36 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 29 இம்பார்ட்டன்ட் 26 24 ஓரளவு இம்பார்ட்டன்ட் அப்புறம் 37 39 40 41 and 45 46 வந்து முடிஞ்சா प्रिபெயர் பண்ணுங்க ஓகேவா டாப்பர்ஸ் நெக்ஸ்ட் இன்சைட் டாபிக்ஸ்னா 3.5.2 3.5.3 யூனிட் 3 முடிஞ்சு சோ நெக்ஸ்ட் வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் சில ஸ்கூல்ஸ்ல வந்து யூனிட் 4 வந்து சூஸ் பண்ணுவாங்க அதனால யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு சிலபஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு தெரியும் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் ரோம் லெட்டர் 2 ல க்வெஸ்சன் நம்பர் 22 24 27 டாப்பர்ஸ் 28 30 32 வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் 33 34 35 36 அப்புறம் வந்து 40 42 and 44 ஓகே சோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் தென் நெக்ஸ்ட் இன்சைட் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 4.1.2 4.1.3 4.4 இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் 4.9 ஓகேவா தென் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ்ல க்வெஸ்சன் நம்பர் 26 29 30 37 39 41 43 44 45 ஃபார் டாப்பர்ஸ் 47 and 52 ஸ்டார் போட்டுக்கிறது இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டார் போட்டுக்கிற क्वेश्चन கண்டிப்பா प्रिபெயர் பண்ணனும் தென் இன்சைட் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 6.3 அப்புறம் 6.7 ல டிஃபரண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேसेस அதாவது வாயுக்களின் திரவங்களுக்கான என்னது வேறுபாடு இல்ல அதாவது வேறுபாட்டு முறைகள் அப்படினு சொல்லலாம் இல்ல ஐ மீன் டிஃபரண்ட் மெத்தட்ஸ் ஓகே சோ இது வந்து யூனிட் 6 சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து யூனிட் 7 போலாம் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ்ல வந்து क्वेश्चन நம்பர் 26 27 28 32 35 36 37 38 இந்த மூணு இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 39 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 42 டாப்பர்ஸ் வந்து 45 கண்டிப்பா प्रिபெயர் பண்ண ஹையர் ஸ்டூடண்ட்ஸ் தேவையில்ல 47 52 அப்புறம் 57 56 57 டாப்பர்ஸ்க்கு 63 68 69 வந்து டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரிபேர் பண்ணனும் ஓகேவா ஏன்னா சென்டா வாங்குறதுக்காக நெக்ஸ்ட் டேபிள் இன்சைட் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் 7.1 டேபிள்னா அட்டவணை அப்புறம் 7.3ங்கற டாபிக் அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் CP அண்ட் CV ஆஃப் ஐடியல் கேஸ் ஐடியல் கேஸ்னா தமிழ்ல நல்லியல்பு வாயு
அப்ப நல்லியல்பு வாயுல வந்து சிபி மற்றும் சிவி கிடையான தொடர்பு. அப்புறம் யூனிட் எயிட்ல வந்து புக் பேக்ல ராம் லெட்டர் டூ ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 32, 34, 37 டாப்பர்ஸ்க்கு 39, 43, 45, 48 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 49 அப்புறம் இன்சைட் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 8.5, 8.7. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 11 புக் பேக்ல ராம் லெட்டர் டூல கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து 31, 32, 33, 42, 43, 46, 50 இதுல 43 இம்பார்ட்டன்ட், 46 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் லசைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது லசைன் சோதனை அப்படின்னு தமிழ் வரும். ஐயுபிஎஸ்சி நேம், ஐயுபிஎஸ்சி வந்து பெயர்கள் இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் டாபிக் நம்பர் 11.5.4 கண்டிஷன்ஸ், கண்டிஷன்ஸ்னா நிபந்தனைகள். அப்புறம் யூனிட் 12 அதோட முடியுது. புக் பேக்ல ரோம் லெட்டர் டூ ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 17, 19, 20 இன்சைட் டாபிக் ஒரு சின்ன டாபிக் தான், 12.2.1. சோ இவ்வளவுதான் கொடுத்துருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த சர்க்கிள் போட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க தரவ முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்டம் வாங்கலாம், ஓகேவா? அந்த சர்க்கிள் இல்லாம படிச்சீங்க அப்படின்னா ஒரு 65 வரைக்கும், 70 வாங்கலாம், ஓகே? முக்கியமான ஒரு வீடியோ, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.